திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு மாவட்ட கவுன்சிலர் சக்திவேல் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கே ஜெயக்குமார் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாவட்ட கவுன்சிலர் நிதியில் இருந்து 16 லட்சம் மதிப்பீட்டில் காங்கிரீட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஜே கே ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகம் தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மாவட்ட மாணவரணி பகுதி செயலாளர் சுதாகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நா பாலகங்கா, கழக மாணவரணி செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் ஆர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர்கள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் அதிமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் பொதுமக்களிடத்தில் வழங்கப்பட்டன. ஆர் கே நகரில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷின் நேரடி பார்வையில் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கெடுப்பை மேற்கொண்டனர். அப்போது பொதுமக்கள் பலர் ஆர்வமுடன் அதிமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்களை தாமாக முன்வந்து பெற்று சென்றனர். அப்போது வடசென்னை வடகிழக்கு பொருளாளர் கணேசன், கிழக்கு பகுதி கழக தலைவர் ஜனார்த்தனன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கழக பொதுச் செயலாளரின் 69வது பிறந்தநாளையொட்டி அதிமுகவினர் தங்க தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நிரந்தர தமிழக முதல்வராக வேண்டி மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் பி வி பாரதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சக்தி, ராதாகிருஷ்ணன், மாவட்ட துணை செயலாளர் செல்லையன், வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி செயலாளர் போகர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டத்தில் கரும்பு அறவை பருவத்தில் சிறப்பாக செயல்பட்டோருக்கு அதிமுக சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. சேத்தியத்தோப்பு எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2022 முதல் 2023 ஆண்டுக்கான கரும்பு அறவை பருவம் மே 19 நிறைவுற்றது. இந்த பருவத்தில் 294,533 மெட்ரிக் டன் கரும்பு அறவை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு ஆலையின் தலைவரும் அதிமுக கடலூர் கிழக்கு மாவட்ட அம்மாப்பேரவை செயலாளருமான கானூர் பாலசுந்தரம் நன்றி தெரிவித்தார். கரூரில் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பங்கேற்றார். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா ஏப்ரல் 14 தொடங்கியது. இதனையொட்டி நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவையொட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அம்மனுக்கு பூத்தட்டு கொண்டு வந்து வழிபட்டனர். இந்த திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள எல்லா மாரியம்மன் கோவில் வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி மக்களுக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கம், மாநில நகர செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில இணை செயலாளர் வீரம்மாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.